வணக்கம். 10 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர். புத்துணர்ச்சி பெற்றார். 38,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்ததுடன் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். கொரோனா நிவாரணமாக 2,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் தவணை இன்று தொடக்கம். 13 மளிகைப் பொருட்களை வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு நடத்தலாமா என நாளை மறுநாள் கருத்து கேட்டு ஆலோசனை. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். நாடு முழுவதும் மேலும் 134,000 பேருக்கு கொரோனா உறுதி. 24 மணி நேரத்தில் 2,800 பேர் மரணம். தஞ்சாவூரில் 3 நாட்களுக்கு பின் மீண்டும் போடப்படும் தடுப்பூசி. 12,000 டோஸ் வந்ததை அடுத்து நடவடிக்கை. குடும்பம், காலாடி உள்ளிட்ட 6 பிரிவினருக்கு தேவேந்திர குல வேளாளர் சான்றிதழ். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு. பிரெஞ்ச் ஓபன் 3வது சுற்றுக்கு முன்னேறினார் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ். 2-1 என்ற செட் கணக்கில் போராடி வெற்றி. கொரோனா தொற்றால் உயிரிழக்கும் ஊழியர்களின் குடும்பத்திற்கு நிதி உதவி. குழந்தைகளின் கல்விச் செலவு முழுமையாக